இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். எபிரேயர் 10:23 கூறுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியோடு இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆம், இன்று தினத்தின் வாக்காக 23 சங்கீதம் 6 வசனத்தை தியானித்து அறிக்கையிடுகிறவர்களாயிருப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நன்மை நிலைத்தோங்கவும் வளர்ந்தோங்கவும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வின் மெய்ப்பனாயிருக்கும் பொழுது ஒரு குறை இல்லாதபடி செமையான பாதையிலே செழிப்பான இடத்தில் அமைதல் நிறைந்த ஜீவியத்தை நமக்கு நல்குகிறவராயிருக்கிறார். இதோ உலகத்தில் உண்டாகும் மரண பயத்தின் இருளிலும் அவரே நம்மோடு இருந்த எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிறவராயிருப்பார். அவருடைய வாக்கும் வாக்கு தத்துவமே நமக்கு விரோதமாய் வருகிற சத்ருவுக்கு முன்பாக ஜெயகம்பீரத்தோடு அமர்ந்திருக்கும்படி அனுகிரகத்தை செய்யும். ஆனபடியால் இந்நாளிலும் உடைய வாக்குத்தத்தை அறிக்கையிடுவோமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டின் மேலே அவருடைய வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பேன். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுடைய மெய்ப்பனா இருக்கும் பொழுது எங்களுக்கு யாதொரு குறைவு இல்லாதபடி எங்கள் தேவைகளில் எங்களை பூஷித்து சமாதானத்தின் இளைப்பாறுதலை தந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் வழிகளிலே நடத்தி எங்கள் வாழ்வில் நன்மையும் கிருபையையும் தொடரும்படியாக அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நித்திய மீட்பை அருளி செய்யும்படியாய் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்கு கொடுத்ததான தேவனே, அந்த நித்திய வீட்டிலே நீடித்த நாட்களாக நாங்கள் நிற்கும்படி உம்முடைய நித்திய ஜீவனை எங்களுக்குள் நல்கியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்கள் நம்பிக்கையில் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு அனுகிரகத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and fill you with the showers of his blessing.